அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூ வேட் அண்ட் மாய்சஸ் ஹெண்ட்ரிக்யூஸ், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பிக்காக இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக இவங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டது நான் நேற்றுக்கு ப்ரிவியூ வீடியோவில் சொன்னது தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாய்சஸ் ஹெண்ட்ரிக்யூஸை எடுத்திருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் டீம் பக்காவாக அமைஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டாட்ஸும் இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் நேற்றுக்கு ப்ரிவ்யூ வீடியோவில் சொன்னதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி இந்த ட்ரீம் டீமை பாருங்கள், நான் சொன்ன விஷயம் அப்படியே நடந்திருக்குது. நான் சொன்ன பிளேயர்ஸ் ஒவ்வொரு பிளேயர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்று நீங்கள் ப்ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆன ஒரே ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் மட்டும்தான். அவருக்கு பதிலாக நீங்கள் சியான் அபாட் இல்லைனா வந்து தீபக் சகர் எடுத்திருந்தா கூட நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கலாம். 50,000 ஸ்பாட்ஸ், 1 lakh ஸ்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சஞ்சீவ் சாம்சன் வந்து 38 points வாங்கியிருக்காரு, சியான் அபாட் அண்ட் தீபக் சகர் பார்த்தீங்கன்னா 28 points 29 points வாங்கியிருக்காரு. வெறும்னா 10 points தான் கம்மி, 10 pointலாம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது 50,000 ஸ்பாட் 1 lakh ஸ்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால தான் சொல்கிறேன் மெகா கிராண்ட் லீக் விளையாடாமல் நீங்கள் இந்த மாதிரி கான்டெஸ்ட் விளையாடுங்கன்னு. நேற்றுக்கு நான் ப்ரிவியூ வீடியோவில் குறிப்பாக டேஷி ஷாட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஏனோ ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே 6 bowler இருக்கிறங்காட்டிக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சியான் அபாட்டுக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடைக்கல, அவர் டெத் ஓவர்ஸில் தான் சூப்பராக வீசுவார். நான் ஏற்கனவே நேற்று நான் சொன்ன ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சியான் அபாட் எடுத்த அந்த விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் எடுத்த விக்கெட் தான், அதை வச்சு தான் நான் சொன்னேன். பட் அவருக்கு டெத் ஓவர்ஸில் வாய்ப்பு கிடைக்காதனால அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இது பற்றின ஸ்டாட்ஸ் வந்து நான் ஏற்கனவே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன், அங்கே போய் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த ஸ்டாட்ஸ் மட்டும் இல்லை, பல ஸ்டாட்ஸை வந்து நான் வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரில, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். கேஎல் ராகுல் சூப்பராக ஆடுவார், இது வரைக்கும் பவர் பிளே ஓவரில் அவுட் ஆனது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கான மேட்ச்சில் அவர் பவர் பிளேயில் அவுட் ஆகவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்ரெசிவாக ஒரு 50 runs அடித்தாருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாய்சஸ் ஹெண்ட்ரிக்யூஸ். நேற்று நான் ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஒரு சூப்பர்பான ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. இவர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர்பான டீமை உருவாக்கியிருக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜடேஜா. ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர், இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு ஒரு ஹெல்ப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கண்டிப்பாக இவரை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணார், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கடைசி ஓவர் விளையாடும் போது ஹெட் இன்ஜுரி ஆனதுனால அவரால் பவுலிங் பண்ண முடியல. அவருக்கு பதிலாக வந்த சஹல் வந்து 3 wicket எடுத்தார். சொல்லப்போனால் அந்த 3 wicketம் ஜடேஜா எடுத்திருக்க வேண்டிய விக்கெட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் போல 3 teamோடு போனேன், அந்த 3 teamில் 2 team பக்காவாக கிளிக் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சொல்கிறது தான் 3-member league இறங்குங்க தான் நான் சொல்லுவேன். 3-member league 9 contests இறங்கினேன், அதில் 5 contests வின் பண்ணிட்டேன். அதனால் எப்பவும் போல் எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் தான். நீங்கள் கிராண்ட் லீகை விட ஷார்ட் லீக் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் ப்ராஃபிட் பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஸ்டாட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி 3 team கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த 3 teamும் பார்த்தீங்கன்னா 3-member league இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெய்லியும் ப்ராஃபிட் தான். நான் இந்த ஃபார்முலா தான் கடந்த 6 months நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த 6 months பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் தான். ப்ரிவியூ வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா வேறு எந்த சேனல்லையும் இந்த ஸ்டாட்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்டில் தான் வந்து உங்களுக்கு டீம் கொடுத்துட்ருக்காங்க. அதை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வந்து உங்கள் கான்டெஸ்டில் இறங்குனீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் ஜெயிக்கலாம், பட் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணி டீம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கிராண்ட் லீக்கு டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 hours முன்னாடியாவது நீங்கள் வந்து டீமை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா பிளேயிங் லெவலில் மாற்றம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேட்டிங் விளையாடுறவங்க வின் பண்ணுவாங்களா இல்லை செகண்டாக பேட் பண்ணுறவங்க வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா 1 day முன்னாடியே வந்து நீங்கள் டீமை க்ரியேட் பண்ணி வச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் T20 மேட்சோட ப்ரிவியூட உங்களை சந்திக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், எல்லா விதமான ஸ்டாட்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மாத்திரம் போதும், ஷார்ட் லீக் ஆகட்டும் சரி கிராண்ட் லீக் ஆகட்டும் சரி வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.